நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு குட்டி கதை. ஒரு பெரிய கோடீஸ்வரிங்க, ஒரே நிமிடத்துல என்ன ஆசைப்படுறாங்க, என்ன வேண்டும், உலகத்தின் எந்த மூலையில என்ன இருந்தாலும் அவங்க விரும்பக்கூடிய அந்த பொருள் அவங்க கண் முன்னாடி இருக்கும். அப்படியேப்பட்ட வல்லமை படைத்த ஒரு கோடீஸ்வரிங்க. அப்படியேப்பட்ட கோடீஸ்வரிக்கு மன நிம்மதி இல்ல, மன மகிழ்ச்சி இல்ல, படுத்தா தூக்கம் வரலீங்க. என்ன இது, இவ்வளவு செல்வம் இருந்தும் நிம்மதி இல்லையா அப்படின்னு அவங்க மனதுல பெரிய குழப்பம். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு மனோவியல் நிபுணரை வந்து அணுகுனாங்க. அவர் என்ன சொன்னாரு, நாளைக்கு என் வீட்டுக்கு வாங்க, என்னால் முடிந்த உதவியை நான் உங்களுக்கு செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. இவங்களும் அவரோட வீட்டுக்கு சரியான நேரத்துக்கு போனாங்க. அங்கே அந்த நிபுணர், அம்மா இப்ப என்னுடைய வீட்டின் பணிப்பெண்ணை நான் அழைக்கிறேன், அவங்க பேசும்போது நீங்க நடுவுல பேசக்கூடாது, எழுந்து போக கூடாது, எதுவுமே கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்களுக்கு கொஞ்சம் ஆத்திரமாயிருச்சுங்க. என்ன இது, இவரை பார்க்க வந்தா பணிப்பெண்ணை கூப்பிடுறேன்னு சொல்றாருன்னு சலிப்புலதான் உட்காந்துருந்தாங்க. பணிப்பெண் வந்தாங்க. வந்த உடனே வணக்கம் சொல்லிட்டு, என்னோட கணவர் ஒரு 5 மாதங்களுக்கு முன்னாடி நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாரு. அதற்கு பிறகு என்னுடைய ஒரே மகன், அவனை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை. அவனும் என் கணவர் மறைந்த 1 மாதத்திற்கு பிறகு விபத்துல மாண்டு விட்டான். அதற்கு பிறகு எனக்கு யாருமே இல்லைங்க. ஆனா அது மாதிரி மனசுல நிம்மதி இல்ல, சாப்பிட முடியல, குழப்பம், ஏன் வாழ்றோம் அப்படின்னு கூட நான் நினைச்சேங்க. எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, ஏன் கடவுள் என்ன மட்டும் தண்டிச்சிட்டாரு அப்படின்னு நினைச்சு புலம்பாத நாளே இல்லைங்க. நான் மட்டும் தனிமையில ஏங்க வாழணும், என்னை விட்டு என்னோட அன்பானவர்கள் எல்லாம் போயிட்ட பிறகு நான் என்னத்துக்கு வாழணும், எதுக்கு வாழணும், என்ன வாழ்க்கை மிஞ்சி இருக்குது அப்படின்னு நினைச்சேன். தற்கொலை தான் இறுதி முடிவு அப்படின்னு தற்கொலைக்கு போனங்க. வேகமா போயிட்டேன், தற்கொலை பண்ண போறங்க. அந்த நேரத்துல ஒரு பூனை ஒன்று குளிரில் நடுங்கி கொண்டிருந்ததை பார்த்தங்க. மனசு ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. கொஞ்ச நேரம் அந்த எண்ணத்தை தள்ளிவிட்டு பூனைய போய் தூக்கணுங்க அப்படியே அணைச்சுக்கிட்டேன். குளிர்ல நடுங்கிட்டு இருந்துச்சுங்க, வருடி கொடுத்தேன். அந்த பூனை அப்படியே என்னோட பிள்ளை மாதிரி ஒட்டிக்கிச்சுங்க. மனசுக்குள்ளார ஏதோ ஒரு சிலிர்ப்பு. 5 மாதங்களுக்கு முன்னாடி நான் இருந்த என்னுடைய அந்த விஷயங்கள்லாம் மறந்துட்டேங்க. இப்ப ஏதோ ஒரு பூரிப்பு. உடனே ஒரு எண்ணம் தோன்றியது. பூனைய வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன். நல்லா சுத்தமா குளிப்பாட்டிட்டு நல்லா தொடச்சு காய வச்சுட்டு பருகுவதற்கு சுட சுட பாலை கொடுத்தாங்க. அந்த பாலை பருகி அந்த பூனை அப்படியே தெம்பா ஆனிச்சு. என் பக்கத்துல வந்து என் காலை வருடியது, என் மேல ஏறி என்னோட விளையாடியது, என் முகத்தை இப்படி 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 வருடி முத்தம் கொடுத்ததுங்க. அடேங்கப்பா, இத்தனை நாள் அழுதுகிட்டு இருந்த என் முகத்துல என்னால் புன்சிரிப்பை வந்து உணர முடிந்ததுங்க. அப்படி ஒரு மகிழ்ச்சிங்க. அப்போதுதான் உணர்ந்தேன், பெறுவதிலோ ஏற்றுக்கொள்வதிலோ இல்லை மகிழ்ச்சி, கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி அப்படின்னு உணர்ந்தங்க. அன்றைக்கு என்னுடைய அந்த தற்கொலைக்கான எண்ணத்தை தூக்கி வீசிட்டு யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரயோஜனமா வாழுவோம் அப்படின்னு வாழ தொடங்கினுங்க. இன்னைக்கு நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். என்ன மாதிரி சந்தோஷமா படுத்த உடனே தூங்குற ஒரு ஆள் இந்த உலகத்துல யாருன்னா அது நான் மட்டும்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் போயிட்டாங்க. இப்ப அந்த கோடீஸ்வரிக்கு எல்லாம் புரிந்தது. நாம இத்தனை நாள் ஏற்றுறதுலயும் பெற்றுக்கொள்வதில் மட்டும்தான் கவனம் செலுத்தணுமே தவிர கொடுப்பதில் கவனமே செலுத்தலுங்க. அதனாலதான் எனக்கு மன மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நன்றி சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. கண்ணில் கண்ணீருங்க. இந்த கதையை கேட்கிற உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும், எதை நாம கொண்டு வந்தோங்க திரும்பவும் கொண்டு போறதுக்கு, எதை நாம் இழக்கலை, யாரு இழக்கவில்லை, எல்லோரும் இழந்திருக்காங்க, எல்லோரும் அவமானப்பட்டிருக்காங்க, எல்லோரும் துன்பத்துல இருந்திருக்கோங்க. அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா வாழ முடியாதுங்க. ஒன்றை பெறுவதில் அல்ல மகிழ்ச்சி, ஒன்றை கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல கொடுக்க சொல்றீங்களே அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அன்பை கொடுங்க, பண்பை கொடுங்க, நல்ல வார்த்தையை கொடுங்க. பணம் மட்டும்தான் கொடுத்தா மகிழ்ச்சி கிடைக்குமாங்க? இல்லங்க. உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சியை உணர்வீர்கள். மற்றவர்களுக்காக வாழும் வாழ்க்கையில கூட ஒரு சந்தோஷம் இருக்குங்க. சரியா, கொடுப்பதில் நிறைவை காணுங்கள். நன்றி, வணக்கம்.